யாதும் ஊரே யாவரும் கேளிர். ஹாய், ஹலோ, வணக்கம். எந்த பக்கம் திரும்பினாலும் வெளிநாட்டு முகங்களாக இருக்குல்ல. நம்மள எத்தனை பேரால பெர்ஷியான்ற நாட்டை சுற்றி பார்க்க முடியும்னு எனக்கு தெரியாது. ஆனால் 500 வருஷம் பழமையான பெர்ஷியாவை நம்ம டெல்லியில் நம்மளால் சுற்றி பார்க்க முடியும். எஸ், இந்த இடத்தோட பேர் த ஹுமாயூன் டூம். சுமாராக 500 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1572 AD இதை கட்டியிருக்காங்க. அப்போவே இதை கட்டுறதுக்கு 15 மில்லியன் செலவாயிருக்கு. அண்டு இதுதான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கார்டன் டூம். சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு ரெட் தாஜ்மஹால் நம்ம டெல்லியில் இருக்குது. இதை தான் இந்த வீடியோவில் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகலாம். வெல்கம் பேக் டு ஜிப்சி பாண்ட் டு டிராவல். மார்னிங் ஹுமாயூன் டூமுக்கு டாக்ஸியில் போகும்போது டெல்லி ரோட்ஸில் நான் பார்த்து ரசித்த அழகான விஷயங்கள் உங்களுக்காக. ஹியர் இட் கம்ஸ். இப்போ நம்ம ஹுமாயூன் டூமோட என்ட்ரன்ஸில் இருக்கோம். என்னோடய ஜேர்னியில் நான் பெரிய பெரிய லீடர்ஸ், பொலிட்டீஷியன்ஸ், தலைவர்களோட சமாதியை பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு நாட்டையாக அந்த மன்னரோட சமாதியை பார்க்குறது எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ எனக்கு உள்ளே போகும்போதே ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. எந்த டூரிஸ்ட் ஸ்பாட் போனாலும் கொஞ்ச தூரத்துலேயே நம்மளோட டெஸ்டினி வந்துடும். ஆனால் இந்த இடம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. நுழைவாயிலுக்கு உள்ள இன்னொரு நுழைவாயில், அங்கே நிறைய ஆர்ட் ஒர்க்ஸோட ஒரு பெரிய சமாதியை நான் பார்த்தேன். இதை கடந்து போனால் கம்ப்ளீட்டாக வேற ஒரு ஸ்டைலில், இன்னும் கொஞ்சம் திகிலூட்டுற விதமாக இன்னொரு சமாதின்னு வேற வேற காலகட்டங்களில் கட்டப்பட்ட டூம்ஸ் அண்ட் மாஸ்கை இந்த பெர்ஷியன் கார்டனில் நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு காமன் க்வெஸ்சன் வந்திருக்கும், யார் இந்த ஹுமாயூன், இவரோட பின்னணி கதை என்ன. என்னால முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா சொல்றேன். 1500 AD டெல்லி அண்ட் அதோட சரௌண்டிங்ஸ் ரூல் பண்ணிட்டு இருந்த முகல் அரசர் பாபரோட மகன் தான் ஹுமாயூன். பாபர் இறக்கும் போது ஹுமாயூனை டெல்லியோட அடுத்த அரசராக டிக்ளேர் பண்றாரு. ஒரு 22 வயசு பையன் டெல்லியை ரூல் பண்ணுறான்ற செய்தி பக்கத்து கிங்டம்ஸ்க்கெலாம் தெரிய வருது. பாபர் இருக்கும்போது டெல்லியை பார்த்தாலே பயந்த கிங்டம்ஸ்க்கு இப்போ டெல்லியை ரூல் பண்ணுற ஆசை வருது. ஹுமாயூன் முடிஞ்ச அளவுக்கு டிஃபெண்ட் பண்ணுறாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 1539 AD ஷேர்கான்ற பெங்கால் கிங் கிட்ட வாரில் தோத்துடுறாரு. இதோட இந்த சின்ன பையனோட கதை முடிஞ்சிருச்சுன்னு அப்போ எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனால் ஹுமாயூன் ஒரு மாசான கம்பேக் கொடுத்தாரு. யாரும் எதிர்பார்க்காத டைமில் பாகிஸ்தானில் இருக்க லாகூரை வார் அட்டாக் பண்ணி ஜெயிக்கிறாரு. அண்ட் கொஞ்ச நாள்லேயே டெல்லியை ரூல் பண்ணிட்டு இருந்த ஷேர்கான் இறந்து போய் அவரோட மகன் ஆட்சிக்கு வராரு. இந்த டைமையும் கரெக்டாக பயன்படுத்தி டெல்லியை மீட்டெடுக்கிறாரு ஹுமாயூன். 27 January 1556 ஹுமாயூன் தொழுகைக்காக போகும்போது தவறுதலா படியில் வலிக்கு விழுந்து தலையில் பலமான அடிபட்டு இறந்து போறாரு. கிங் ஹுமாயூனோட இழப்பை தாங்க முடியாம அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ஹமிதா பானு பேகம்ன்றவங்க தான் இந்த கல்லறை தோட்டத்தை கட்டியிருக்காங்க. அண்ட் இந்த மேசிவ் ஸ்ட்ரக்சரை கட்டுறதுக்கு அப்போவே 15 மில்லியன் செலவாயிருக்கு. அந்த மொத்த அமௌண்ட்டையுமே குயின் ஹமிதா பானு பேகம் தான் பே பண்ணியிருக்காங்க. இந்த கார்டனோட பியூட்டியை ரசிச்சுக்கிட்டே உள்ளே போகலாம் வாங்க.
நடந்து போகிற இந்த படி வழியாக தான் கிங் அக்பர் அவரோட அப்பா சமாதியை பார்க்க போயிருக்காரு. இந்த படி வழியாக தான் கிங் ஷாஜகான் அவரோட கொள்ளுத்தாத்தா சமாதியை பார்க்க போயிருக்காரு. இப்போ நம்மளும் இதே படி வழியாக தான் உள்ளே போகிறோம். லேசாக கிங்கோட ஆரா நம்மளை ஒரு மன்னராக ஃபீல் பண்ண வைக்குது. தெரியறதுதான் கிங் ஹுமாயூனோட கல்லறை. வாங்க இந்த டூமோட அவுட்சைட் டிசைனை பார்த்துக்கிட்டே உள்ள போகலாம். இந்த ஷார்ட்ல இருக்க டிசைன் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. எண்டிங்ல இத பத்தின ஹிடன் டீடைல நான் உங்களுக்கு ரிவீல் பண்றேன். ஹுமாயூன்ற பேரோட தமிழ் அர்த்தம் அதிர்ஷ்டசாலி. 500 வருஷத்துக்கு முன்னாடியே சரியான பேரை தான் இவருக்கு வச்சிருக்காங்க. இதுதான் ஹுமாயூனோட கல்லறை. உள்ள எந்த பக்கம் திரும்பினாலும் ஆர்ட் ஒர்க்ஸ்க்கு பஞ்சமே இல்லை. சைடில் இருக்க ரூம்ஸில் ஹுமாயூனோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸோட கல்லறைகளை வச்சுருக்காங்க. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், தாஜ்மஹாலை கட்டின ஷாஜஹானோட கல்லறையும் இங்கே தான் இருக்குது. ஹுமாயூன் ரூமில் நான் பார்த்து வியந்த 3 ஹிடன் டீட்டெயில்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் திங், இந்த பில்டிங்கோட டாப் கார்னரில் இருக்க டிசைன்ஸ். இந்த டிசைனுக்கு பின்னாடி ஒரு இன்ஜினியரிங் சயின்ஸே இருக்குது. அது என்னன்னா, இந்த சிமெண்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ல எந்த சிலந்தி பூச்சாலையுமே வலை கட்ட முடியாது. செகண்டா நான் நோட்டீஸ் பண்ணது இந்த விண்டோ. இதோட பேரு ஜல்லி. வெறும் கல்லை மட்டும் பயன்படுத்தி இதை கிரியேட் பண்றாங்க. மார்னிங் சன்ரைஸ் ஆகும்போது இது மேலே விழுற லைட்டை கிரவுண்ட்ல ஷேடோ டிசைனா கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த போட்டோல இருக்க மாதிரி மார்னிங் இருக்கும். தேர்ட் திங் கொஞ்சம் மிஸ்ட்ரியாக இருக்கும். அது என்னன்னா, இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஸ்ட்ரேஞ்சான ரூம்ஸ். இதில் மொத்தம் 124 வால்ட் சாம்பர்ஸ் இருக்கு. இதுக்குள்ள கல்லறைகளை தாண்டி வேற என்னென்னலாம் புதஞ்சிருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஹுமாயூன் டூம்ல இருக்கு. ஃபோட்டோகிராஃபர்ஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸை விரும்புகிறவங்களுக்கு இந்த பிளேஸ் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ஒரு நாட்டையா ஆண்ட மன்னரோட சமாதியை பார்க்கணும்னு விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக டெல்லி ஹுமாயூன் டூமை விசிட் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல டிராவல் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் ஜிப்ஸி, வாண்ட் டு டிராவல்.